ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th நியூ புக்லேருந்து டைமண்ட் ஒர்க்குக்கான ட்ரிக்ஸ் பார்ப்போம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். ஆல்ரெடி போட்ட டைமண்ட் ஒர்க்குக்கான ட்ரிக்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th சம், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார், எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. கேட்டிருக்காங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து வேகமானவர், ஏ 1 நாளில் முடித்தா பி 3 நாளில் முடிப்பார். அடுத்து பி வந்து வேலையை முடிக்க 24 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏவும் பியும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி என்னன்னு பார்க்கணும். அப்போ பியோட பார்ட் வந்து 3 பார்ட்டு 24னா 1 பார்ட் வந்து 24, 3 நாளில் டிவைட் பண்ணால் 8 கிடைக்குது. அப்போ 1 பார்ட் வந்து 8. அப்போ ஏ வந்து 8 டேஸில் முடிப்பார், பி வந்து 24 நாட்களில் முடிப்பாங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் அடங்க, 24 தான் எல்சிஎம். 8 வந்து 3 தடவை அடங்கும், 24 1 டைம் அடங்கும். இது ரெண்டு எஃபிஷியன்சி, 24 டோட்டல் ஒர்க், ரெண்டு பேரும் இணைந்து. அப்போ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும். 3 1 ஆட் பண்ணால் 4 பார்ட் வந்து 24. நமக்கு 1 பார்ட் வேணும், ஸோ 1 பார்ட் வந்து 24 டிவைட் பண்ணிட்டோம்னா 6 கிடைக்கும். 6 டேஸில் வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் சம், 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார், எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இங்கே ஒர்க்கை மட்டும் டிவைடிங்கில் போடுங்க, மற்ற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் போட்டுடலாம். இங்கே P1 வந்து 32 ஆண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஸ் வந்து 15 நாட்கள், 12 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, ஹச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மணி நேரம், டேஸ் வந்து 15, ஒரு வேலையினால் டிவைடிங் பை 1 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இங்கே பர்சன்ஸ், வேலை வந்து 2 மடங்கு, இப்போ 2 போடுங்க, பர்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து மணி வந்து 10 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, நாட்கள் வந்து 24 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 டைம்ஸ் அடிந்தால் 12 கேன்சல், 5 டேபிள் எடுத்தால் இங்கே 3 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், இந்த 2 அடித்தோம்னா 16. ஸோ 3 × 16 48, x = 48. அப்போ 48 ஆண்கள் தேவை. நெக்ஸ்ட் சம், பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து, கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார், எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது. என்ன கொடுத்துருக்காங்க, பி மட்டும் தனியே ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார், கியூ மட்டும் 15 நாட்கள் முடிக்கிறார். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி வந்து ஒரு வேலையை தனியே தொடங்கி 3 நாள் அவர் மட்டும் செய்கிறாரு, அப்புறமா 3 நாள் கழித்து கியூ வந்து அவரோட சேர்றாரு. அப்போ பி ப்ளஸ் கியூ இந்த 2 பேரும் சேர்ந்து மீதி வேலையை எத்தனை நாட்களில் முடித்தாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம், 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 3 வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம். 3 4 டைம் அடங்கும், 5 டைம் அடங்கும், இதுக்கு மேலே அடங்காது, மல்டிப்ளை பண்ணிடுங்க, 60. அப்போ எல்சிஎம் வந்து 60, டோட்டல் ஒர்க்கு 60, எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். 12 வந்து 60ல் 5 தடவை அடங்கும், 15 வந்து 60ல் 4 தடவை அடங்கும், எஃபிஷியன்சி 5 4. பியும் கியூவும் சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ பி ப்ளஸ் கியூ கண்டுபிடிக்கணும். 5 4 ஆட் பண்ணால் 9. க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து தனியே 3 நாள் தனியே வேலை செஞ்சுருக்காரு, அவருடைய திறன் வந்து 5, அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்வார், அவர் மொத்தம் 3 நாள் தனியே வேலை செஞ்சுருக்காரு. அப்போ அவருடைய வேலை பார்த்தோம்னா 5 × 3 = 15. ஸோ பீனோட ஒர்க்கு, பி மட்டும் தனியாக எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காருன்னா 15, பீன் ஒர்க் வந்து 15. இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குது, 60 இருக்குது. அப்போ பியோட ஒர்க்கை கழிச்சிட்டோம்னா மீதி ஒர்க்கு கிடைக்கும். ஸோ பி ஒர்க் வந்து 15, ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க, மீதி ஒர்க் வந்து 45 கிடைக்குது. இந்த 45 ஒர்க்கை தான் பியும் கியூவும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ மொத்த ஒர்க்கு 60, பி மட்டும் 15 ஒர்க் பண்ணியிருக்காரு, பியும் கியூவும் சேர்ந்து 45 ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. 15 + 45 = 60 வந்துருச்சா. இப்போ பியினோட எஃபிஷியன்சி 5, பியும் கியூவும் சேர்ந்த எஃபிஷியன்சி 9. அப்போ 9 பார்ட் வந்து மீதி ஒர்க்கு, 45 ஒர்க்கை பண்ணுறாங்க, 1 பார்ட் வேணும். அப்போ 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 டேஸ்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதை எங்கேயும் செய்யலாம், பியோட எஃபிஷியன்சி 15, 60ல் 15 போச்சுன்னா 45 மீதி ஒர்க்கு. இங்கே பி ப்ளஸ் கியூ வந்து எஃபிஷியன்சி 9, ஸோ 45 9ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 5 டேஸ்னு ஆன்சர் கிடைச்சிரும். இது புரியணுங்கிறதுக்காக தான் கீழே இருக்க ஸ்டெப்ஸ்லாம் எழுதியிருக்கோம், நீங்கள் இங்கேயே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.